நாம் சமூக நீதிக்கு முக்கியத்துவம் தருகின்ற முப்பத்தி சதவீத இடஒதுக்கீடு என்ற அடிப்படை மட்டும் இல்லாமல் நல்ல பேச்சாளர்கள் அழைத்து வந்த பெருமை பேச்சாளர். இவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், பக்தி சொற்பொழிவாளர், இலக்கிய பேச்சாளர் என பன்முகத் தன்மை உள்ளார். இரண்டு நூல்களை எழுதியுள்ளார். 16 ஆண்டுகள் கல்விப்பணியில் இருக்கின்றார். பல ஆய்வுக் கட்டுரைகளை தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்றார். இவர் பல விருதுகளை பெற்றுள்ளார். பாரதி மனிதநேய விருது, செம்மொழி பாவலர் விருது, மலேசியாவின் வெற்றி தமிழன் விருது, யூஇன் லண்டன் விருது, இப்படி பல விருதுகளை பெற்ற பன்முகம் தந்தை கொண்ட அம்மா அவர்களை நாம் யாதர்களில் தவறுகிறாயும் மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறது. இந்த நிகழ்விற்கு தேவநாள் நிகழ்ச்சி இந்த நிகழ்விற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கிய முதல்வருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிக் கொண்டு, அதே போன்று இந்த செயல்பாடுகளை எடுத்து செய்த எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் முத்துக்கருணன், முனைவர் கோ பாலாஜி அவர்களுக்கும், எல்லா பணிகளுக்கும் எங்களுடன் இணைந்திருக்கின்ற எம் துறை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, 3 நாட்கள் தொடர்ந்து வரவேற்றுக் கொண்டிருக்கின்ற உங்களையும் வரவேற்பதிலும் நன்றி செய்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது அம்மா உங்களோடு தமிழகம் என்ற தலைப்பில் கலந்துரையாடுவார். நன்றி. செந்தமிழே, செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்க நயநாயகியே, முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தரன்பே, எழில் மகவே, தமிழே தாயே, உன்னை வணங்கி மகிழ்கின்றேன். யாதவ கல்லூரி தன்னாட்சி மற்றும் தமிழ் உயராய்வு மையம் நடத்தும் 3 நாள் இணையவழி தேசிய கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் மா சேகர் ஐயா அவர்களே, தமிழ்துறை தலைவர் பரந்தாமன் ஐயா அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் முத்துக்கருப்பன் ஐயா அவர்களே, முனைவர் பாலாஜி அவர்களே, இந்த கொரோனா நேரத்தில் நல்ல நிலையிலே பொழுதை கழிக்க வேண்டும் என்று இந்த தேசிய வழி இணையவழி கருத்தரங்கத்திலே இணைந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்த தமிழ் பேராசிரியர் பெருமக்களே, ஆர்வலர்களே மற்றும் ஆய்வுப்பட்ட மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான பணிவான வணக்கங்களை சொல்லிக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே 3 நாள் கருத்தரங்கத்திலே முதல் நாள் தமிழ் என்றும், 2ஆம் நாள் தமிழர் என்றும், 3ஆம் நாள் தமிழகம் என்றும் தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. முறையே இரு பேராசிரியர்களும் தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் சொல்லாற்றல் செய்து விட்டார்கள். இன்று தமிழகம் என்ற தலைப்பிலே எனக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பு, ஒருவேளை பெண்ணாக இருப்பதால் தமிழ் தாயை நினைவு வைத்து தமிழகம் என்று எனக்கு இந்த தலைப்பை கொடுத்து விட்டாரோ துறை தலைவர் என்று நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழகம், இதனை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால், நேற்றைய தமிழகம், இன்றைய தமிழகம், சங்ககால தமிழகம், சங்க காலத்துக்கு முற்பட்ட தமிழகம் என்று 3 மணி நேரத்திற்கு மேல் பேச வேண்டி இருக்கும் சுருக்கமாகவே. அதனால் என்னுடைய நேரத்தை கருதி நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், முதல்லேயே சொல்லிவிடுகிறேன் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், வரலாற்று ரீதியாக அதாவது சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் தமிழகம் எப்படி இருந்தது என்பதனை தொட்டு காட்டிவிட்டு,
அதோடு இடையிலே இன்றைய கால தமிழகம் எப்படி இருக்கிறது என்பதனை ஆங்காங்கே கோர்த்து அதனோடு என்ன சொல்வது ஒப்பு நோக்கிய வகையிலே தொட்டு செல்லலாம் என்று விளைகின்றேன். காரணம் நேரமின்மை. சங்ககால தமிழை பேசுவதற்கே நமக்கு நேரம் போதாது. இன்றைய தமிழகத்தை சொல்லவே வேண்டியதில்லை. எனவே சங்ககாலத்தை தொட்டு காட்டி அதிலே இன்றைய காலத்தை ஒப்பிட்டு ஆங்காங்கே சிலவற்றை பகிர்ந்து கொள்வதற்கு மட்டுமே நேரம் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். அந்த வகையிலே சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சி காலம் எப்படி தமிழகத்தில் இருந்தது, அப்பொழுதைய நிலை எவ்வாறு, தமிழகத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், நிலப்பாகுபாடுகளை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிட்டு அவர்களுடைய காலம் எப்படி இருந்தது, சங்க காலத்தினுடைய மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது, உணவு பழக்கங்கள் எப்படி இருந்தது, விவசாயம் எப்படி இருந்தது, தொழில் எப்படி இருந்தது, நாகரீகம் எப்படி இருந்தது, இன்றைய இப்பொழுது நான் சொன்ன எல்லாமே இன்று எப்படி இருக்கிறது என்பதனையொட்டி அப்படியே என்னுடைய பேச்சை நான் இன்று பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நம்ம தமிழ் மொழியில் தமிழகம் என்ற சொல் 168வது புறநானூற்று பாடலிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலே தமிழகம் என்று குறிப்பிட்ட இப்பகுதி முழுவதுமாக தமிழ் மொழி பேசும் மக்கள் வாழும் பகுதியாகும். நேற்று ஒருவர் மாரியப்பன் ஐயாவிடம் கேள்வி கேட்டார், தமிழ் பேசுகிறவர்கள் இருப்பதுதான் தமிழகமா என்று கேட்டார். ஆம், அந்த காலத்திலே தமிழ் மொழியை பேசுகின்றவர்கள் இருந்த எல்லா பகுதியும் தமிழகமாகத்தான் இருந்தது. தமிழகத்தில் இருந்தவர்கள் கட்டாயமாக தமிழில் பேசினார்கள். ஐயா, மக்கள் வாழும் பகுதியாக இருந்தது. தற்பொழுது தென்னிந்தியா என்பதாக அறியப்படுவது எதுவென்று சொன்னால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகள், கர்நாடக மாநிலத்தின் சில பகுதிகள், ஏன் இலங்கை முதலிய பகுதிகளும் தென்னிந்திய பகுதியின் ஒரு கூறாகத்தான் நாம் காணுகின்றோம். நன்னுள்ள திசை சொற்களை பற்றி பேசும் பொழுது பவணந்தி முனிவர் எழுதியிருக்கக்கூடிய நன்னூலிலே உரையாசிரியர் திசை சொல்லை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், செந்தமிழ் நாட்டைச் சேர்ந்த 12 நிலங்களிலும் 18 மொழிகளுள் தமிழ் ஒழித்த 17 நிலங்களில் உள்ளோர் குறிப்பினவாய் அத்திசைகளில் நின்று செந்தமிழ் நிலத்து வந்து வழங்குவதனை திசை சொல் என்று குறிப்பிடுகிறோம் என்று உரை எழுதியிருக்கிறார். இதுல நான் வந்து பிற நாடுகளை விட்டுறேன். நம்மளுடைய தமிழ்நாட்டுல கொடுந்தமிழ் நாடு அப்படின்னு உரையாசிரியர் சொல்றாரு. அந்த கொடுந்தமிழ் நாட்டுல என்னெல்லாம் பிரிவுகளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரு ஒரு 12 நாடுகளை சொல்றாரு. தென்பாண்டி நாடு, குட்ட நாடு, குடநாடு, கட்கா நாடு, வேநாடு, கூலி நாடு, பஞ்சி நாடு, அரவா நாடு, அருவா நாடு, வடதலை நாடு, சீத நாடு, மலைய நாடு, சோழ நாடு என்பன தென்பாண்டி நாடு செந்தமிழ் பாண்டி நாட்டுக்கு தென் திசையில் உள்ளது என்று அவர் உரை எழுதியிருக்கிறார். இந்த வகையிலே தமிழகம் என்பது எப்படியெல்லாம் முன்பு இருந்தது என்பது அறியப்பட்டது. நான் முதலிலேயே குறிப்பிட்டு விட்டேன், தென்னிந்தியாவினுடைய இன்றைய தமிழகம், கேரளா, ஆந்திர பிரதேசத்தின் சில பகுதிகள், கர்நாடக மாநிலத்தின் சில பகுதிகள், இலங்கை உள்ளிட்ட அனைத்தும் தமிழகமாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது என்பது நமக்கு சங்க சான்றுகள் ஆதாரம் சங்க சான்றுகளின் வழியாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. வரலாற்று ரீதியாக இது இன்றைய நகர்களை சேர சோழ பாண்டிய இன்றைய காலத்தையும் இன்றைய தமிழர்களுடைய காலத்திலும் எப்படி தமிழகம் இருக்கிறது என்பதை நாம் இனி காண்போம். சங்க காலத்தில் சேர சோழ பாண்டிய மரபுகள் ஆட்சி புரிந்தனர் என்பதனை இலக்கிய குறிப்புகள் கொண்டு நாம் அறிய முடிகின்றது. சேரர்கள், முதல்ல சேரர்களை எடுத்துக்கலாம். தற்காலத்திய கேரள பகுதியில் சேரர்கள் ஆட்சி புரிந்தனர். இவர்களது தலைநகரம் வஞ்சி, முக்கிய துறைமுகங்கள் தொண்டி முசிறி. நேற்றும் நாம் தொண்டி முசிறியை பத்தி நீங்கள் கலந்துரையாடல் செய்தீர்கள். தொண்டி முசிறியை தலைநகராக கொண்டு சேரர்கள் ஆட்சி புரிந்தார்கள். பணம்பு மாலையை அவர்கள் அணிந்திருந்தார்கள் என்பன போன்ற செய்திகள் நமக்கு எங்கிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், கிபி 1வது நூற்றாண்டைச் சேர்ந்த புகழூர் கல்வெட்டு இந்த செய்தியை குறிப்பிடுகின்றது. சேர அரசர்களில் 3 தலைமுறைகள் பற்றி இந்த கல்வெட்டு கூறுகின்றது. இவர்களை பற்றி 10 சங்க இலக்கியத்தில் 10 10 மிக அழகாக சேர அரசர்களை பற்றி பாடி செல்கிறது. எனவே சேர அரசர்கள் உடைய
சிறப்பு என்ன என்பது சங்க இலக்கிய அகச்சான்ற ஆதாரங்களை கொண்டு நாம் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கிறது. இவர்களில் பெருஞ்சேரலாதன், உதயஞ்சேரலாதன், இமயவரம்பன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன் ஆகியோர் சேர மரபில் சிறந்த அரசர்களாக, தலை சிறந்த அரசர்களாக திகழ்ந்து தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதாவது கேரளா கர்நாடகெல்லாம் பிரிப்பதற்கு முன்பாக. இப்போ சோழர்களுக்கு போயிடலாம், அப்படியே தொட்டு காட்டிடுற வரலாறு, அதுக்கப்புறம் நம்ம செய்திக்கு போயிடலாம். சோழர்கள் இருந்த இடம் எதுவென்று குறிப்பிடப்படுகிறது என்று கேட்டால், தற்காலத்திய திருச்சி மாவட்டத்திலிருந்து தெற்கே ஆந்திர பிரதேசம் வரையிலான பகுதியே சங்க காலத்தில் சோழ நாடு எனப்பட்டது. இவர்களுடைய தலைநகரம் உறையூராக இருந்தது. பின்னர் புகாரை தலைநகராக கொண்டு இவர்கள் ஆட்சி செய்தார்கள். சங்ககால சோழர்களினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய காலம் ஒரு பொற்காலம் என்று வரலாறு சொல்லுகிறது. கே கே பிள்ளை அவர்களுடைய வரலாறு சொல்லுகிறது தமிழக வரலாறு மக்கள் பண்பாடுல. இருந்தாலும் சங்க இலக்கிய அகச்சான்ற ஆதாரங்களை கொண்டு அவர்களுடைய காலம் சிறந்த காலமாகத்தான் இருந்திருக்கிறது என்று என்னுடைய பார்வையிலே நான் கருதுகின்றேன். கரிகாட் பெருவளத்தான், கரிகாட் சோழன் மிகச்சிறந்த ஒரு ஆட்சி சிறப்பினை செய்து மக்களை வாழச் செய்திருக்கிறான் என்பது அவனுடைய பொற்காலத்தை நாம் படிக்கும் பொழுது தெரியும். அகச்சான்றுகளாக இலக்கிய சான்றுகளை மட்டும் நான் தொட்டு காட்ட விடுகின்றேன். அவனுடைய இளமை காலத்தினுடைய வெற்றியை குறித்து பட்டினப்பாளை கூறுகிறது. அவனுடைய இளமை காலத்தினுடைய வெற்றியை பற்றி பட்டினப்பாளை கூறுகிறது. சேர அரசர்களையும் பாண்டிய அரசர்களின் படைகளையும் கரிகாட் பெருவளத்தான் 11 குறுநில மன்னர்களையும் வைத்து போரில் சிறந்த வெற்றியை அடைந்தான். அந்த இடம் வெண்ணி என்ற இடத்தில் நடைபெற்றதால் வெண்ணி போர் என்று அது அழைக்கப்படுகிறது. வெண்ணி போரில் அவர்களை முறியடித்தான் என்ற செய்தியானது நமக்கு கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வாகை பரந்தலை போர் என்று ஒரு போர் சொல்லப்படுகிறது. வாகை பரந்தலை அதிகமாக ஆழ்ந்து கற்றவர்களுக்கு தெரியும். சங்க இலக்கியத்துல வாகை பரந்தலை என்ற போரில் 9 குறுநில மன்னர்களை வென்று வெற்றி வாகை சூடினான் கரிகாட் பெருவளத்தான் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்கின்றது. எனவே தமிழகத்தினை பெரும்பகுதியை கரிகாலன் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி செய்தான் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்கின்றது. கரிகாட் பெருவளத்தான் தமிழ்நாடு முழுவதையும் சோழருடைய ஆட்சி கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு சென்று ஆட்சி செய்தான் என்ற இதனை பெறுவதோடு மட்டுமல்லாமல், அவனுடைய ஆட்சி காலத்திலே வாணிகம் செழித்து ஓங்கியது என்ற செய்தியும், அது மட்டுமல்லாமல் சோழர்களுடைய பற்றிய செய்தியை நான் கொஞ்சம் மிகுதியாக இங்கே பகிர்வதற்கு காரணம், சோழர்களினுடைய காலத்தில்தான் காடுகளை எல்லாம் திருத்தி கழனியாக்கி விவசாயம் மேற்கொண்டதாக சொல்லுகின்றார்கள். எனவே காடுகளை திருத்தி விளைநிலமாக்கி நாட்டில் செல்வ வளத்தை மிகுதிப்படுத்திய காலம் சோழனுடைய காலம், கரிகாலனுடைய காலம் என்பது கண்டறிய முடிகிறது. கரிகாட் பருவளத்தான் கல்லணையை கட்டினான் என்ற செய்தியை நாம் பெறுகின்றோம். இருந்தாலும் அவனுடைய காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பயிர்கள் செழித்து வளர்வதற்காக விவசாயம், இன்னைக்கு எது நாம் செய்ய மறந்துவிட்டு இப்போது கையற்ற நிலையில் பரிதவித்து நிற்கிறோமோ அந்த நிலை ஏற்படாமல் இருப்பதற்காக கரிகாட் பெருவளத்தான் பல்வேறு நீர்ப்பாசன வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்தான் அவனுடைய ஆட்சி காலத்தில் என்பதும் வரலாற்று ரீதியாக நாம் அறியப்படுகின்ற உண்மை. விவசாயம் என்பது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு என்று நாம் வரலாற்றிலே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், நாமும் படித்திருக்கிறோம். ஆனால் இங்கே கரிகாலனுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது அவனுடைய காலத்தில் விவசாயம் எந்த அளவுக்கு, அதாவது விவசாயமே அவனுடைய காலத்தில் தான் காடுகளை எல்லாம் திருத்தி கழனிகளாக்கி விளைநிலம் மேற்கொள்ளப்பட்டது என்பதன் மூலமாக சோழர்களுடைய காலத்தை நாம் வணங்கித்தான் ஆக வேண்டும். நமக்கு சோறு கொடுத்த காலம் அல்லவா சோழர்களுடைய காலம். அப்படிப்பட்ட தமிழகத்தை இவ்வாறு சோழர்கள் ஆட்சியிலே இருந்து ஆண்டு வந்தார்கள். இதுல நனித்தக்க நாகரிகம் உடையவர்களாக அன்றைய கால மக்களும் அரசரும் புலவரும் சான்றோர்களும் ஏன் குடிமக்களும் கூட வாழ்ந்தார்கள் என்பதற்கு நிறைய அகச்சான்றுகள் இருக்கின்றன. அதுல பாத்தீங்கன்னா ஒரு என்னுடைய மனசுல பட்ட ஒரு பாட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல அரசனை பார்த்து புலவர்கள் பயப்படவில்லை, அமைச்சர்கள் பயப்படவில்லை, அஞ்சவில்லை. நேர் முகத்திற்கு நேராக அவர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டு காட்டினார்கள், அவர்களை புகழ்ந்தார்கள், அவர்களை இகழ்ந்தார்கள். எல்லாம் நேரடியாக செய்யப்பட்டது.
ஆனா இன்றைய தமிழகத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் ஏதாவது பேச முடியுமா? அது வேறு பிரச்சனை. நம்ம ஏதாவது இடித்து சொல்ல முடியுமா? இடித்து சொன்னால் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று சொன்னால் கேள்விக்குறியாகத்தான் இன்று இருக்கிறது நம்முடைய தமிழகம். கரிகார் பெருவளத்தானை வெண்ணி குயத்தியார் பாடிய ஒரு பாடல், 66வது பாடல் புறநானூற்றுல, வாகை திணையில அரச துறை வந்து அரச வாகை. ரொம்ப அருமையான இந்த ஒரு பாடல் வழியாக சில செய்திகள் தமிழகம் பற்றிய சில செய்திகள் கிடைக்கின்றது. அதனால அந்த சேரர்களுக்கு நான் இந்த பாட்டு சொல்லல, ஏன்னா சேரனுக்கும் சோழனுக்கும் சேர்ந்து ஒரே பாட்டு சொல்லிடுறேன், நேரம் இன்மை கருதி. நலியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக, கலியல் யானை கரிகால் வளவ சென்று அமர் கடந்த நின் ஆற்றல் தோன்ற வென்றோய் நின்னினும் நல்ல நன்றே, நினினும் நல்ல நன்றே, கலிகொள் யானர் வெண்ணி பரந்தலை மிக புகழ் உலகம் எய்தி புறம் புறப்புண் நாணி வடக்கிருந்தோனே. அருமைய வடக்கிருந்தோனே, அருமையான ஒரு பாடல். கரிகால் பெருவளத்தான பார்த்து வெண்ணி குயத்தியார் பாடிய இந்த பாடலை சில ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவனை இகழ்வது போல புகழ்ந்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார்கள். அப்படியும் வைத்துக் கொள்ளலாம், இல்லை நேரடியாக அவனை இடித்துரைத்ததாகவும் கருதலாம். என்னுடைய ஆய்வு நோக்கத்திலே நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னை விட அவன் சிறந்தவன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு புலவருக்கு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் அன்றைய காலகட்டத்தில் தமிழகம் எவ்வளவு சுதந்திரமான ஒரு நடமாட்டம் மிக்க ஒரு நிலப்பகுதியாக இருந்திருக்கிறது என்பதனை இந்த பாடல் வழியாக நாம் பெறுகின்றோம். பொருளுக்கு வருவோம். கரிகால் பெருவளத்தானை பார்த்து வெண்ணி குயத்தியா கேட்கிறார், களி நடை புரியும் கழிப்பு நடை புரியும், கழிப்பு அப்படியே மகிழ்ச்சியில மிதந்துட்டு நடக்கிறது, கழிப்பு நடை புரியும் யானையின் மேல் தோன்றும் கரிகால் வளவா. உன்னை ஒண்ணு கேக்குற, கடலில் நாவாய் கப்பல் ஓட்டி காற்றையே ஆண்ட வலிமையான உன்னுடைய பரம்பரையின் வழி வந்தவனே நீ. நீ எப்படிப்பட்டவன்? இந்த உலகத்துல காற்றையே வெல்லுகின்ற ஆற்றல் உடையவர்கள் உன்னுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள். இந்த இடத்துல நான் வரலாற்றை குறிப்பிட விரும்புறேன். ஏன்னா நாம வந்து கரிகால் பெருவளத்தானுடைய அந்த சோழர்களுடைய அரசாட்சி நம்ம இதுல படிச்சுட்டு வரோம். அவனுடைய முன்னோர்கள் காற்றையே வெல்லுகின்ற ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தார்கள் என்று புலவர் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் அவர்களுடைய வீரம் எவ்வளவு மிகுதியாக இருந்திருக்கும் என்பது இந்த வார்த்தைகளால் நமக்கு புலப்படுகிறது. இப்ப சொல்றாரு, கடலில் நாவாய் கப்பல் ஓட்டி காற்றையே ஆண்ட பரம்பரையில் வந்த வளவா, நீ போரில் வென்றாய், நீ என்ன செஞ்ச, போர்ல வெற்றி அடைஞ்சிட்ட, அதனால் நீ நல்லவன். முதல்ல ஒரு அரசனுக்கு அழகு போர்ல வெற்றி பெறுவது, அதனால நீ நல்லவன் தான், நீ பெருமை உடையவன் தான். எனினும் இங்க ஒரு இக்கு வைக்கிறாங்க வெண்ணி பரந்த பரந்தலையார், எனினும் வெண்ணி பரந்தலை போரிலே உன் வலிமை மிக்க தாக்குதலால் புறப்புண்பட்டு அதற்காக நாணி அப்போர்க்களத்திலேயே வடக்கு திசையில் இருந்து உயிர் துறந்த மன்னன் பெருஞ்சேரலாதன் உன்னை காட்டிலும் நல்லவன் அல்லவா என்று கேட்கின்றார் வெண்ணி குயத்தியார் என்று சொன்னால் வெற்றி பெற்ற ஒரு அரசனை பார்த்து நீ வெற்றி பெற்றது சரிதான், இருந்தாலும் உன்னுடைய உன்னிடம் புறமுதுகு காட்டிய காரணத்தினால் புறமுதுகு காட்டிய பிறகு இந்த உயிரை வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே வாழ மாட்டேன் என்று சொல்லி போர்க்களத்திலேயே வடக்கிருந்து உயிரை துறந்தான் அல்லவா பெருஞ்சேரல் இரும்புறை பெருஞ்சேரலாதன், அவன் உன்னை காட்டிலும் நல்லவன் அல்லவா என்று ஒரு புலவர் கேட்கிறார் நெஞ்சுரத்தோடு என்று சொன்னால் அன்றைய தமிழகத்தில் எத்தனை சுதந்திரமாக தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அரசன் ஒரு புலவருக்கு வழங்கி இருக்கிறான் என்பது நமக்கு புலனாகின்றது. நாம் இன்று அத்துணை ஆதாரங்களையும் வைத்துக் கொண்டு கூட ஒரு விஷயத்தை நாம் வெளியிலே சொல்லிவிட முடியாது, ஏன்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் அன்றைய தமிழகத்தில் எத்தனை நெஞ்சுரத்தோடு ஒரு புலவன், மிகப்பெரிய ஒரு அரசன், சாதாரண அரசன் அல்லவன், மிகப்பெரிய அரசன், அந்த அரசனை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார் என்று சொன்னால் அன்றைய தமிழகம் எப்படி இருந்திருக்கிறது என்பதனை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.
நனித்தக்க நாகரீகம் உடையவர்கள். சோழ புலவன்தான் இப்படி என்றால் சோழன் என்ன லேசுப்பட்டவனா? சோழ அரசன் மிகப்பெரிய ஒரு அரசன், பேரரசன், மிகச்சிறந்த புகழுடைய ஒரு அரசன். அவன் பாடுகிறான். அந்த காலத்துல புலவன் மட்டும் அரசனை பாடவில்லை, அரசனும் புலவனை பாடுகின்றான். மேலே சொன்ன பாடலினுடைய எண்ணை கேட்கிறார்கள். 66வது பாடல். நான் இப்பொழுது சொல்ல போகின்ற பாடல் 173வது பாடல் புறநானூற்றுல. கரிகால் பெருவளத்தான் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன். சோழ அரசன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்ற சோழ அரசன் அவன் என்ன செய்யறான் பாருங்க. சோழ பரம்பரையே மிகச்சிறந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பரம்பரை. பாடான் திணையிலே இயன் மொழி வாழ்த்தாக அமைந்த பாடல் 173வது பாடலிலே ஒரு அரசன், சாதாரண குடிமகன் ஒரு அரசனை பாடுவான், ஒரு புலவன் ஒரு அரசனை பாடுவான். ஆனால் அரசன் ஒரு சாதாரண குடிமகனையோ ஒரு சின்ன நிலக்கிழாரையோ பாராட்டி பாடுகிறான் என்று சொன்னால் தமிழர்களினுடைய நனித்தக்க நாகரிகம், பகைவர்களையும் பாராட்டுகின்ற பண்பு, திறமையுடையோரை பாராட்டுகின்ற பண்பு, கொடையுள்ளம் படைத்தவர்களை பாராட்டுகின்ற பண்பு வெளிப்படையாக. ஒரு முறை காமராஜர் உடைய வரலாற்றிலே அவர் ஒரு பாராட்டு பெற்றதை சொல்லுவார். அதுபோல இன்னும் நான் அதற்கு போன நேரம் ஆயிடும். எனவே இந்த இடத்துல அவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுகுடி நிலக்கிழான் பன்னன் என்று ஒருவன் கொடையாளன் இருந்தான். நிலக்கிழார் என்று சொன்னால் கொஞ்சம் நிலத்தை வைத்து கொண்டு கொஞ்சம் ஒரு ஊர் அளவுக்கு வைத்து கொண்டு அதிலே பிழைப்பு நடத்தி அதில் வருகின்ற வருவாயை வைத்து பிறருக்கு உதவுகின்ற பண்பை உடையவன் பன்னன். ஒரு அரசன் சோழன் குளமுட்டத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்ற அரசன் ஒரு சிறு நிலக்கிழானாகிய பன்னனை வாழ்த்தி பாடுகின்றான் என்று சொன்னால் அரசர்களுக்கு எத்தகைய ஒரு நல்ல மனம் இருக்க வேண்டும் இந்த காலத்துல நினைச்சு பாருங்க. ஒரு அமைச்சரை வென்று மேலே வருவதற்கு இன்னொரு அமைச்சர் முயலுகிறார், அந்த அமைச்சரை வென்று அதை விட அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பதற்கு இன்னொரு அரசன் விரும்புகின்றார். அந்த காலத்திலும் இது இருந்திருக்கிறது வெற்றி என்பது. ஆனாலும் நனித்தக்க நாகரீகம் என்பது சிலருக்கு இன்று இருக்கிறது. அப்படி இருக்கின்றது எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் நம்மளுடைய பாட்டன்மார்கள் ஆகிய இவர்களிடமிருந்துதானே நமக்கு வந்திருக்கிறது. ரொம்ப அருமையாக பாடுகின்றான் ஒரு பாட்டு, யான் வாழும் நாளும் பன்னன் வாழிய. யான் வாழும் நாளும் பன்னன் வாழிய, பாணர் காண்க இவன் கடுப்பினது இடுப்பை. யானர் பழுமரம் புல் ஈந்தன்ன ஊன் ஒளி அறவும் தானும் கேட்கும். பொய்யா எழினி பெய்விட நோக்கி முட்டை கொண்டு வன்புலம் சேரும். சிறுநுண் எறும்பின் சில் ஒழுக்கு ஏய்ப்ப சோருடை கையர் வீறு வீறு இயங்கும். இருங்கிளை சிறார்தம் சிறார்தம் கண்டும் மற்றும் வினவதும் தெற்றன பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணிதோ செய்தோ கூறுமின் எமக்கே. ரொம்ப அருமையான ஒரு பாடல் வரி. இந்த பாடல் வரியில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இரண்டே வரி, கடைசி வரி மிக மிக பிடித்த வரி. எல்லாரும் கோடிட்டு காட்டுவார்கள் தமிழ் படித்தவர்கள் கொடை தன்மையை விரும்புகின்றவர்கள் விரும்புகின்ற வரி பாருங்க. பசிப்பினி மருத்துவன் இல்லம் அணிதோ செய்தோ கூறுமின் எமக்கே என்று கேட்கின்றான். யாரு? சோழன் குளமுத்தூர் துஞ்சிய கிள்ளி வளவன் கேட்கின்றான். பாடலினுடைய பொருளை பார். பசித்திருக்கும், அதாவது பசித்திருக்கும் பறவைகள், பசித்திருக்கும் பறவைகள் அது என்ன செய்யுதுன்னா மரத்தில் சென்று பழங்களை கொத்தி தின்கின்ற ஓசை கேட்கும் அல்லவா. பசித்திருக்கக்கூடிய பறவைகள் நிறைய பழங்கள் பழுத்திருக்கக்கூடிய மரத்திலே சென்று பழங்களை கொத்தி தின்கின்ற ஓசை எப்படி சலசலவென்று கேட்குமோ அதுபோல பாணர்கள் உணவு உண்டு மகிழும் ஒளி அவன் இல்லத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அண்ணனுடைய இல்லத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறதாம். என்ன ஒரு அருமையான கற்பனை! இதைத்தான் வள்ளுவன் சொல்லி இருக்கிறான். பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படி. பரிமேலழகர் ரொம்ப அருமையா சொல்லுவார். நயன்
ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, பண்ண அந்த இடத்துல பரிமேலழகர் சொல்றாரு, நயன் என்பது மிக மிக இரக்கத்தன்மை, அவர் அன்புக்கும் அருளுக்கும் எடுத்துக்காட்டு சொல்வார். அன்பு என்பது தொடர்புடையார் மாட்டு வருவது, அருள் என்பது தொடர்பில்லார் மாட்டு வருவது என்று அழகாக உரை சொல்லுவார். அதை போல இந்த இடத்திலே சொல்லுகின்றார், நயன் என்றால் மிக மிக இரக்கத்தன்மையுடையவனுடைய கண்ணிலே படுகின்ற செல்வம் அல்ல, அவனுக்கு கிடைக்கின்ற செல்வம் அந்த ஊரிலே நடு ஊரிலே பழுத்திருக்கின்ற பழ மரத்திலே எப்படி பறவைகள் எல்லாம் சென்று உண்கின்றன, மக்கள் எல்லாம் சென்று அதனை பெறுகிறார்களோ, அதுபோல அவனுக்கு கிடைத்த செல்வம் என்று சொல்லுவார் வள்ளுவர். அந்த அதே செய்தி தான் இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னவென்று, பறவைகள் சலசலத்து உண்ணுகின்ற அந்த ஓசை போல பண்ணனுடைய இல்லத்திலே சென்று பாணர்கள் மகிழ்ச்சியோடு உணவருந்துகின்ற அந்த ஓசையானது எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகின்றான் வளவன். அது மட்டுமல்லாமல், வானம் இருண்டு போய் கிடக்கின்ற பொழுது மழை பெய்வதில்லை, ஆனால் மழை வரும் தருணத்தை எறும்புகள் உணர்ந்து கொள்ளுகின்றன என்ற செய்தியை இந்த சங்க இலக்கியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். நாம் பார்த்து தெரிந்து கொள்வதை விட சங்க இலக்கியத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள், மிக அருமையாக பதிவு செய்திருக்கிறார்கள். எறும்பு என்ன செய்யுமாம், மழை வருவதற்கு முன்பாக தன்னுடைய கூட்டிற்கு தேவையான உணவுகளை சுமந்து கொண்டு சென்று சேர்த்து வைக்குமாம். அதுபோல மனிதன் தன்னுடைய வயோதிகத்துக்கு தேவையான செல்வங்களை எல்லாம் இளமை காலத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் என்று இன்றைய தமிழகம் சொல்லுகின்றது. ஆனால் அன்றைய தமிழகத்தில் அப்படி சொல்லவில்லை. என்ன சொல்லியிருக்கிறான் என்கின்ற செய்தியை பார்ப்போம். மிக அருமையான செய்தியை பதிவு செய்திருக்கிறான் கிள்ளி. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எறும்புகள் எப்படி உணவுகளை மழை வரும் என்று கருதி கொண்டு சென்று தன் கூட்டில் சேர்க்கின்றனவோ, அதுபோல பன்னனுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் சிறார்கள் தன் தலைமேலே சோற்று மூட்டையை தூக்கி கொண்டு தன் இல்லத்திற்கு செல்லுகின்றார்கள். அத்தகைய வழங்குகின்ற பேராற்றல் உடையவன் பன்னன் என்று மிக அருமையாக பதிவு செய்கின்றான் கிள்ளி. பாருங்க, எறும்புகளைப் போல சிறார்கள், எறும்பு என்ன செய்யும், அதனால தூக்க முடிஞ்ச அளவு உணவை தூக்கிட்டு போகும். அது மாதிரி இந்த குழந்தைகள் நான் பன்னனுடைய இல்லத்தில் வந்து உணவருந்தி விட்டு தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான அளவு தன்னால் சுமக்கக்கூடிய அளவில் உணவை தன் தலை மீது ஏற்றி செல்லுகின்றார்கள். அந்த காட்சியை நான் காணுகின்றேன், பார்ப்பதாக கிள்ளி வளவன் சொல்லுகின்றான். மிக அரிய செய்தி இது. அது மட்டுமல்லாமல் என்ன சொல்றான் பாருங்க, சிறுவர்கள் தூக்கிச் செல்கின்றார்கள். பன்னன் பசி பிணியை போக்கும், இதுதான் நான் சொன்ன கடைசி இரண்டு வரி. பன்னன் பசி பிணியை போக்கும் மருத்துவன். இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமையானது எதுன்னு கேட்டா பசிதான். வள்ளுவன் சொல்லுவான், நெருப்பிலும் துஞ்சி விடலாம், ஆனா பசியோட நம்ம தூங்க முடியாது, படுக்க முடியாது. அந்த பிணியை போக்கு, அந்த அதுதான் மிகச்சிறந்த ஒரு நோய், கொடிய நோய். இன்றைய தமிழகத்திலும் அது இருக்கிறது, அன்றைய தமிழகத்திலும் அது இருந்திருக்கிறது. நாம் வெறும் பெருமையை மட்டும் பேசி செல்லவோமே, ஆனால் இங்கே சொல்லப்பட்டுள்ள கொடைகள் எல்லாம் யாருக்கு வழங்கப்பட்டது, இல்லாதவர்களுக்கு அல்லவா? எனவே அன்றைய காலத்திலும் பசிப்பிணி என்பது இருந்திருக்கிறது, வறுமை என்பது இருந்திருக்கிறது. அவை சொல்லுகிறாள், கொடிது கொடிது, வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றனா கொடுநோய், அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டீர், அதனினும் கொடிது அவர்கையில் இன்புற உண்பதுதானே என்று சொல்லுகின்றாள் என்று சொன்னால், வறுமை என்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடிய நோய், ஆற்றனா கொடுநோய் என்று சொல்லுகின்றான். இந்த இந்த நோய்க்கு மருந்தே இல்லை என்று சொல்லுவார்கள் இல்லையா. கொரோனா நோய் இப்ப வந்திருக்குது இல்லையா, இந்த நோய்க்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை, இந்த நோய்க்கு மருந்தே இல்லை. எவ்வளவு ஒரு கையறு நிலையிலே இன்றைய நம்முடைய பாரத பிரதமரும் முதலமைச்சரும் மற்றுள்ள அமைச்சர்களும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக. நாம் எப்படி திண்டாடி கொண்டிருக்கிறோம், எந்த மருந்தை உண்பது, எப்படி வாழ்வது, இதுக்கு ஒரு மருந்தே கண்டறிய முடியவில்லையே என்று எப்படி உள்ளத்தில் வருந்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை இளைஞர்கள், நேற்றைய செய்தியில் பார்த்திருப்பீர்கள், எத்தனை இளைஞர்கள் முன்வந்திருக்கிறார்கள் கொரோனாவிற்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற மருந்தினை, தடுப்பு மருந்தினை தன்னுடைய உடலிலே செலுத்திக் கொள்வதற்கு முன்வந்திருக்கிறார்கள். இவர்கள் அல்லவா புறநா நூற்று வீரர்கள். ஏன் என்று கேட்டால், அந்த கொரோனா நோய்க்கான மருந்தை உடம்பில் செலுத்தும் பொழுது அந்த நோய் அவர்களுக்கு இருக்கக்கூடாதாம். நல்ல உடலில் அந்த நோயை அந்த மருந்தை செலுத்தி பிறகு கொரோனா வைரஸை அவர்களுடைய உடலில் செலுத்தி அது சரியாகிறதா என்று நாம் கண்காணிக்க வேண்டும் என்று செய்திகள் சொன்னார்கள். இருப்பினும் என்னுடைய நாட்டு மக்களை நான் பாதுகாக்க வேண்டும் என்று எத்தனை நெஞ்சுரத்தோடு அந்த
ராணுவ வீரர்கள் எல்லையில் நிற்பது போல இந்த கொரோனா கொடுநோயை தவிர்க்க வேண்டும் என்று தன்னுடைய உடலை தியாகம் செய்ததற்காக எத்தனை இளைஞர்கள் முன்வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நேற்று நாம் கண்டோம் தொலைக்காட்சியில். எனவே பசி என்பது மிக கொடுமையான ஒரு நோய். அந்த நோயை, அந்த பசிப்பினி என்ற நோயை நீக்குகின்ற மருத்துவன் யார் என்று சொன்னால் பண்ணன் அல்லவா? அழகா சொல்றான் கிளி. எப்பேற்பட்ட அரசன், ஒரு சாதாரண நிலக்கிழானான பண்ணனை பாராட்டுகின்றான். பசிப்பினி போக்குகின்ற மருத்துவன் பண்ணன், அவனுடைய இல்லம் எங்கே இருக்கிறது? தூரத்தில் இருக்கிறதா இல்லை அருகாமையில் இருக்கிறதா? நான் அவனை ஒரு முறை சென்று பார்க்க வேண்டுமே என்று இந்த பாடலில் பதிவு செய்கின்றான் என்று சொன்னால் எத்துணை பாராட்டுகின்ற உள்ளம். இன்று ஒரு குழந்தை ஒரு புதுமையை செய்தால் பாராட்டுவதற்கு நாம் யோசிக்கிறோம். சக பேராசிரியர்கள் நம்மோடு இருப்பவர்கள் ஒரு புத்தகம் எழுதிவிட்டால் அதனை பாராட்ட நாம் யோசிக்கின்றோம். ஒரு பேராசிரியர் ஒரு விருது பெற்று வந்தால் அவரை வாழ்த்துவதற்கு நாம் தயங்குகிறோம். எப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்திருக்கிறோம் அன்று என்று யோசித்து பாருங்கள். அன்றைய தமிழகம் எப்படி இருந்திருக்கிறது? அதனால் தான் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். ஸ்ட்ரெஸ் என்று சொல்றோம், மன அழுத்த நோய் எங்கிருந்து வருது? நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்வது அல்லவா? இது போன்ற தமிழர்கள் வாழ்ந்த இந்த தமிழகத்தில் வாழ்ந்ததன் காரணத்தினால்தான் இன்றும் நாம் பசிப்பினி நோயை போக்கிய பண்ணன் வாழ்ந்த பூமியில் வாழுவதனால்தான் இன்று கொரோனாவை போக்குவதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதற்கு துணிந்து பல்வேறு இளைஞர்கள் தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் தயாராக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்றைய தமிழகத்திற்கும் இன்றைய தமிழகத்திற்கும் வேறுபாடுகள் இருக்கின்றது. அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்திருக்கிறது, ஆனால் இந்த குணங்கள் எல்லாம் எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் மரபணு வழியாக, பாரம்பரியத்தின் வழியாக நம்மிலே பரிமளித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த பரிமளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நற்குணங்களை எல்லாம் நாம் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தினால் நம்முடைய தமிழகம் அன்று இருந்ததை விட செல்வ செழிப்புடன் சீரோடும் சிறப்போடும் என்று இருக்கும் அல்லவா? நாம் பயன்படுத்தி நம் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் அல்லவா? அது நம் கடமை அல்லவா? அடுத்தது பாண்டியர்களுக்கு செல்லுகின்றேன். சோழனை நிறுத்திவிட்டு நேரமின்மை நிறைய சொல்ல வேண்டும். எனக்கே இது நான் எண்ணியவற்றையெல்லாம் சொல்லி முடிக்க முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. பாண்டியர்கள் தற்காலத்து தெற்கு தமிழ்நாட்டில் சங்ககால பாண்டியர்கள் ஆட்சி புரிந்தார்கள். அவர்களின் தலைநகரம் மதுரை. அருமையான யாதவ கல்லூரி அமைந்திருக்கிறது. மதுரை என்றாலே தமிழ் மணக்கம் என்று சொல்லுவார்கள். அத்தகைய மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டார்கள். நெடியோன் பழையாக சாலை முதுகுடுமி பெருவழுதி முடத்திருமாறன் முற்கால பாண்டிய மன்னர்களில் ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் மிகச்சிறப்பு உடையவன். தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்பவன்தான் வரலாற்றிலும் சங்க இலக்கியத்திலும் நல்ல ஒரு தகுதியான இடத்தை பெற்றிருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். தற்காலத்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலையாளங்கானம் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் வெற்றி பெற்றதன் காரணமாக இவனுக்கு தலையாளங்கானத்து செருவென்ற வாண்டிய நெடுஞ்செழியன் என்ற பெயர் வந்தது. இவனுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் முடியும் தருவாயில் தான் களப்பிரர்கள் வந்தார்கள். அதற்கு முன்னாடி ஒரு செய்தி, செழிப்பான துறைமுகங்களான கொட்டை பற்றியும் பாண்டிய சமூக பொருளாதார நிலைகளை பற்றியும் மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி நூலிலே அழகாக பதிவு செய்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் படித்து பார்த்தால் நம்முடைய தமிழகத்தின் மாண்பு நமக்கு புரியும். எனவே அவன் ஆட்சி முடிகின்ற காலத்திலே களப்பிரர்கள் படையெடுப்பின் காரணமாக பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சி நிறைவு பெற்றது என்பதனை சொல்லி வரலாற்று ரீதியாக நான் தமிழகம் எப்படி இருந்தது என்பதனை நிறைவு செய்கின்ற தருணத்துக்கு வருகிறேன். பிறகு நான் ஒப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன். இப்பொழுது குறுநீல மன்னர்கள் பத்தி சொல்லாம போவதற்கு எனக்கு மனமில்லை. காரணம், பேரரசர்களை விட குறுநீல மன்னர்கள் நம்முடைய மனதில் நீங்காத இடத்தை பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதிலே சிறுபான்மையாற்றுப்படை சொல்லுகின்ற கடையேழு வள்ளல்களை நம்மால் மறக்க முடியுமா? கடையேழு வள்ளல்களின் குணம் இன்றும் வாழுகின்ற தமிழகத்தில் நிறைய பேரிடம் இருக்கின்றது. எங்கோ மறைந்து கிடக்கின்றது, நம்மிலும் இருக்கிறது. நமக்குள் இருக்கின்ற என்ன சொல்றது, நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான சிந்தனையை நேர்மறையான எண்ணங்களை வெளியே கொண்டு வந்தால் நாமும் நனித்தக்க நாகரீகம் மிக்க தமிழர்கள் தான் என்பதனை
இந்த தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல் இந்த உலகத்திற்கே பறைசாற்றக்கூடியவர்களாக வர முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. குறுநில மன்னர்கள், சங்க காலத்தில் குறுநில மன்னர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள். பாரி, காரி, ஓரி, நல்லி, வேகன், ஆய், அதியமான், தொண்டைமான், சாரி அதியமான், இந்த மாதிரி கொடைக்கு பெயர் போனவர்கள் இந்த ஏழு கடை ஏழு வள்ளல்கள். இவர்களை புலவர்கள் பாடி புறந்து பரிசு பெற்றார்கள். சேர சோழ பாண்டிய ஆட்சிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கு கீழ்ப்படிந்து குறுநில மன்னர்களாக வாழ்ந்தவர்கள் தான் இவர்கள் எல்லாம். இருப்பினும் தன்னுடைய கொடை பண்பாலும் தன்னுடைய வீரத்தின் காரணமாகவும் எல்லோர் மனதிலும் இடம் பிடித்தவர்கள் இவர்கள். இவர்களிலே பாரியை எனக்கு மிக பிடிக்கும். காரணம், வாரி 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 வழங்கியதால் மட்டுமல்ல, அவனுடைய பரம்பு மலையை எப்படி வைத்திருக்கிறான், இதைத்தான் நான் தமிழகம் என்ற தலைப்பிலே உள்ளே கொண்டு வர விரும்புகின்றேன். பாரியனுடைய பரம்பு மலையை சேர சோழ பாண்டியர்கள் முற்றுகையிட்ட போதும் கூட ஒரு பேரரசு சோழரசு, மிகப்பெரிய பேரரசு பாண்டிய மன்னன், மூன்று பேரும் ஒன்றாக கூடியும் கூட பாரியை கைப்பற்ற முடியவில்லை என்று சொன்னால், பாரியினுடைய வீரத்தை விட அவனுடைய நுட்பம், நுணுக்கம், அவனுடைய நாட்டை பாதுகாக்கின்ற தன்மை, பொதுமக்கள் மீது அவன் கொண்டிருக்கின்ற தன் நாட்டு மக்கள் மீது அவன் கொண்டிருந்த பற்று, அவனுடைய மலையை அவன் பாதுகாத்த முறை, இதெல்லாம் தான் என்னை வியக்க செய்கின்றது. பாரி பல நாளும் அவனுடைய மலையை முற்றுகையிட்டு அவன் எப்படியாவது உணவுக்காக மக்கள் கீழே வருவார்கள் என்று சொன்ன போது புலவர் பாடல்ல சொல்லுவாரு, அதை நான் இங்க அந்த பாடல் சொல்லலை, இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, நட்சத்திரம் எப்படி வானத்திலே அதிகமாக காணப்படுகிறதோ அதுபோல பாரியின் பரம்பு மலையிலே எண்ணி விட முடியாத நட்சத்திரங்களை போல எண்ணி அடங்காத அருவிகள் இருந்ததாம், கற்கண்டு மாதிரி இனிக்கின்ற நீர்நிலைகள் இருந்ததாம். அதனால் அவன் நீருக்காக இறங்கி வரவில்லையாம். பறவைகள் எல்லாம் கொத்தி தின்பதற்காக நெல் தானியங்கள் எல்லாம் மலை போல குவித்து வைக்கப்பட்டிருந்ததாம். அங்கே அவனுடைய நாட்டிலே கிழங்கு, அவனுடைய மலையிலே கிழங்கு விளைந்ததா, அரிசி விளைந்ததா, நெல்லரிசி, ரொம்ப அருமைய சொல்வாரு புலவரு. இதையெல்லாம் உண்டு வாழுகின்ற மக்களுக்கு பசி தெரியவில்லை, எனவே நான் கீழே இறங்கி அங்கு வரல. எத்தனையோ நாள் முற்றுகையிட்டு சேர சோழ பாண்டியர்கள் பாரியை வெல்ல முடியாமல் திரும்பி விட்டார்கள். அவனுடைய, இன்னைக்கு நம்ம சொல்றோம், நம்ம பாஷையில சொன்னோம்னா, அவனுடைய வீக்னஸ், ஒருவனை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் மிகவும் கேவலமான ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை என்ன தெரியுமா, ஒரு மனிதனுடைய வீக்னஸ், அவனுடைய வீக்னஸை கண்டுபிடித்து அவனை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற இன்றைய தமிழக மக்களைப் போல அன்றும் இருந்திருக்கிறார்கள் அரசர்களே, இருந்திருக்கிறார்கள், சூழ்ச்சி செய்திருக்கிறார்கள். என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சூழ்ச்சி செய்து பாரிக்கு தன்னை பாடி வருபவர்களுக்கும் தன்னை நாடி வருபவர்களுக்கும் வேண்டியதை வீரம்பிக் கொடுக்கின்ற கொடையாளன் என்ற செய்தியை நுணுக்கமாக ஆராய்ந்து கண்டறிந்து அவனை பாடி புறப்பது போல பாணர்களையும் விரலியர்களையும் அனுப்பி அங்கே அவனை பாடி பரிசில் பெற்று அங்கேயே நடமாடி பாரியை கொன்று விடுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு குறுநில மன்னனை கொல்லுவதற்கு மிகப்பெரிய பேரரசுகள் போராடி இருக்கிறது என்று சொன்னால், அவனுடைய கொடைத்தன்மையை விட அவனுடைய நாடுகாக்கும் தன்மையை நான் வியந்து போற்றுகின்றேன். பரம்பு மலை என்பது பிரான் மலை என இன்று வழங்கப்படுகிறது. 2450 அடி உயரம் உடையது இந்த பிரான் மலை. இன்று அஞ்சு பரம்பு மலையாக இருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் திருப்பத்தூர் என்ற ஊரிலே இந்த மலை இருக்கிறது. அங்கிருந்து சில மைல், அதாவது ராமநாதபுரத்திலிருந்து சில மைல் தூரத்தில் பிரான் மலை என்ற மலை இருக்கிறது. அந்த மலைதான் பரம்பு மலை என்று சொல்லப்படுகின்றது. நான் இணையதளத்துல போய் இந்த பிரான் மலை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஏன்னா பாரி ஆண்ட போது எவ்வளவு உயர்வுடையதா இருந்துச்சு, எவ்வளவு கனி வளம், காய் வளம், கிழங்கு வளம், அரிசி வளம், தண்ணீர் வளம் என்று அத்தனை வளங்களையும் அத்தனை சிறப்புகளையும் பெற்றதாக இருந்தது என்று சொன்னால், இன்னைக்கு அது எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் என்று இணையதளத்திலே போய் பார்த்தேன். ரத்த கண்ணீர் தான் வருகிறது. இயற்கையை போற்றி பாதுகாக்க மறந்து விட்டோமே. இப்பொழுது நாம் விழித்திருக்கிறோம், கொஞ்சம் ஒரு சின்ன விழிப்பு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இல்லை, இயற்கையை பாதுகாக்க வேண்டும், தண்ணீரை பாதுகாக்க வேண்டும், விவசாயத்தை போற்ற வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் இப்பொழுது நமக்கு துளிவிட்டு கொண்டிருக்கிறது. துளிவிட்டால் மட்டும் பத்தாது, விவசாயத்தை நம்முடைய
தலைமையான ஒரு தொழிலாக நாம் போற்றி பாதுகாக்க மறந்து விட்டோமே என்று சொன்னால், நம்முடைய பேரன் முப்பேரன் எல்லாம் வரும்பொழுது அரிசி என்ற தானியம் இருக்காது, உணவு இருக்காது, பணம் இருக்கும், பொருள் இருந்து என்ன பயன்? விவசாயம் என்றால் என்ன என்று வரலாற்றில் எழுதி படிப்பான். விவசாயம் எப்படி செய்வது என்று வினாக்கள் எல்லாம் புத்தகத்தில் இடம்பெறும் என்று நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு நம் தமிழகத்தை கொண்டு சென்று விடாமல் நம் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும். கொடையும் உள்ளமுள்ள உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும், பெருங்குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அன்றும் இது போல இருந்திருக்கிறார்கள் சூழ்ச்சி செய்பவர்கள், அதே தமிழகத்தை போல் இன்றும் இருக்கிறார்கள் சூழ்ச்சி செய்பவர்கள். சூழ்ச்சியை சூழ்ச்சியால் வென்று காட்ட வேண்டும். சீனா ஏவி இருக்கிறதே நமக்கு இந்த உயிர்கொல்லி நோய், அதை அந்த சூழ்ச்சியை நாம் சூழ்ச்சியால் வென்று காட்ட வேண்டும். நம் மருத்துவ முறையால் நாம் வென்று காட்ட வேண்டும். தமிழகம் கண்டறியும் மருத்துவ முறை உலகெல்லாம் சென்று நம் நாட்டினுடைய பாரம்பரியத்தை பரப்ப வேண்டும். இப்படி உயர்வான எண்ணங்களை கொண்ட ஒரு தமிழகமாக நாம் திகழ்ந்தால் இனிவரும் காலத்தில் தமிழகம் என்பது இந்த உலக வரைபடத்தில் ஒரு சிறந்த இடமாக கருதப்பட்டு எல்லோராலும் திரும்பி பார்க்க செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் நம்முடைய தமிழகம். உணவு முறைகளுக்கு வருகிறேன். சங்ககால உணவு முறை, இன்றைய கால உணவு முறை. சங்ககால உணவு முறையிலேயே தலைமையாக இருந்தது, தலைமையான ஒரு உணவுப் பொருளாக இருந்தது அரிசி சோற்றைத்தான் தமிழர்கள் சிறப்பான உணவாக கருதி உண்டார்களாம். இருங்கால் உலக்கை இரும்பு முகம் தேய்த்த அவைப்படின் மான் அரிசி அமலை வெண் சோறு என்று சிறுவானாற்று படையிலே 193 வரியும் 194 வரியிலும் இடம்பெறுகிறது. சோற்றை தமிழர்கள் முக்கிய உணவாக உண்டார்கள் என்பதற்கான அகச்சான்றாக அது அமைகின்றது. பிறகு அரிசிக்கு அடுத்தது என்னலாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, வரகு சாமை ஆகியவற்றை சமைத்து உண்டார்கள். நெல்லில் பல வகை இருந்தது. நெல்லில் அந்த பல்லு வகையை எண்ணிவிடலாம், ஆனால் நெல்லு வகையை எண்ண முடியாது என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த அளவுக்கு நெல்லு வகை தமிழகத்தில் இருந்தது. தமிழர்களின் உடம்பிலே என்னவெல்லாம் இருந்தது பாருங்கள். மிளகு, கடுகு, உப்பு, புளி, வெண்ணெய், கறிவேப்பிலை போன்றவற்றை சேர்த்து கொண்டார்கள் அன்றைய கால தமிழகத்தை சார்ந்த மக்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறார்? பீசா, பர்கர், சமோசா, அதுக்கப்புறம் சாசு, இதைத்தான் உணவாக உட்கொண்டு கொண்டிருக்கிறோம் இன்றைய தமிழகத்துல. குடிப்பதற்கு நுங்கு, இளநீர், பலாப்பழம், வாழைப்பழம், மாம்பழம் போன்றவற்றை அன்றைய தமிழர்கள் உண்டார்கள். ஆனால் இன்றைய தமிழர்கள் என்ன செய்கிறோம் பாருங்கள். மாசா, கொக்கோ கோலா, ஃபேண்டா, இதையெல்லாம் உயிர்கொல்லிகளை எல்லாம் வாங்கி குடித்து கொண்டிருக்கிறோம். பண்டைய தமிழகத்தில் ஊன் உண்ணும் வழக்கம் இருந்தது. நம்ம பரவலாக ஊன் உண்டார்கள். அதற்கு என்ன செஞ்சாங்கன்னா, ஆடு, மான், முயல், மீன், நண்டு, கோழி, உடும்பு முதலியவற்றை வளர்த்தார்கள், உண்டார்கள். ஆனால் இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பிராய்லர் கோழி, சிக்கன் 65, அப்புறம் 3 ஊற வைத்த மீன் வறுவல், அப்புறம் என்னது மட்டன் குஸ்கா, பக்கெட் சிக்கன், இதெல்லாம் பதப்படுத்துவதற்காக கெமிக்கல் போட்டு 4-5 ஊற வைக்கப்பட்ட உணவுகள். நிறைய என்னோட மாணவர்கள் கொஞ்சம் கேலிய கிண்டலா கூட பேசுவாங்க. நான் நண்பர்களை கூட உறவாடுவது உண்டு. அவங்க கேட்பாங்க, ஏங்கம்மா அந்த காலத்துல மட்டும் ஊன் சுவை உணவு ஒண்ணு இல்லையா? மட்டன் சிக்கன் எல்லாம் என்னெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க பாருங்க, கோழி, நண்டு, முயல் எல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டாங்க, ஆனால் அவர்களே வளர்த்து உண்டார்கள். ஆனா இன்னைக்கு 10 முட்டை வைக்கிற கோழி 1 வைக்கிறக்கு ஊசி போடுறோம். அதை விளக்கமாக வீடியோவாக அனுப்பியும் கூட அதை படித்து விட்டு பிறகும் அதை தயாரித்து அதனை உண்ணுகின்றோம் என்று சொன்னால் இன்றைய தமிழகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இப்போ ஓரளவுக்கு நம்ம நோய் எதிர்ப்பு சத்து உடையவர்களாக இருக்கிறதுனால கொரோனா வந்து ஒரு அளவுக்கு பாதிப்பு குறைஞ்சிருக்குது. இனி வருங்காலத்துல நோய் எதிர்ப்பு சத்தே இருக்காது. இந்த மாதிரி பிராய்லர் கோழியையும் இந்த மாதிரி விஷம் கலந்த கூல்ட்ரிங்க்ஸையும் குடிப்பதனால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சத்து முற்றிலுமாக அழிந்து விடும். இதையெல்லாம் உண்பதனால நம்மளுடைய உயிர் தரக்கூடிய நம்மளுடைய உடம்பில் உள்ள உயிர் தரக்கூடிய நாளங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது என்று மருத்துவர் உலகம் குறிப்பிட்டும் கூட நாம் அதை உண்ணுகிறோம் என்று சொன்னால் இன்றைய தமிழகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். அப்புறம் கல்லுண்ணும் பழக்கம் இருந்துச்சு. அவைய பாடுவான், சிறுகள் பெரின் எமக்கியும் மண்ணே, பெருங்கள் பெரினே தாமீந்து உண்ணும் மண்ணே என்று சொல்லுவாள். எனவே கல்லுண்ணு குண்டாட்டு அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கிறோம்.
குண்டாட்டுங்கிறது கல்லை வந்து வீரர்களுக்கு, போர் வீரர்களுக்கெல்லாம் போர் முடிந்து வெற்றிக்கு பிறகு அவர்களுக்கு கல்லை வார்த்து கொடுத்தான் அரசன் என்று படித்திருக்கிறோம். எனவே கல்லுண்ணும் பழக்கம் இருந்திருக்கிறது. மாணவன் கேட்கிறான், அந்த காலத்துல பெண்களே குடிச்சிருக்கிறாங்கம்மா, ஆண்களே குடிக்க கூடாதுன்னு நீங்க ரொம்ப கடுமையா சொல்றீங்களே, எப்படி என்று கேட்கின்றான். மாணவ கண்மணிகளே, சொல்லுகின்றேன் கேளுங்கள், குடித்திருக்கிறார்கள், கல் உண்டு இருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லை. மன்னர்கள், பாணர்கள், புலவர்கள், கூத்தர்கள், பொருணர்கள், விரலியர்கள் ஆகியோர் கல்லுண்டிருக்கிறார்கள். இயற்கையாக கிடைத்த பணங்கள்லையும் தென்னங்கள்லையும் ஈச்சங்கள்லையும் உண்டிருக்கிறார்கள். யவனர்கள் கப்பலில் கொண்டு வந்து சேர்த்த தேரல் என்ற தெளிவு தெளிந்த தெளிந்த மதுவை உண்டு கழித்திருக்கின்றார்கள் என்ற சான்று அரிக்கமேடு புதைக்குழியில் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் உண்டிருக்கிறார்கள், கல் உண்டிருக்கிறார்கள், இல்லை என்று நான் சொல்லவில்லையே. ஆனால் இயற்கையாக கிடைத்த பணங்கள்லையும் இயற்கையாக கிடைத்த தென்னங்கள்லையும் இயற்கையாக கிடைத்த ஈச்சங்கள்லையும் அளவா உண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். நாம் செயற்கையாக தயாரித்து விதவிதமான பிராந்தி, விஸ்கி, ரம் போன்ற பல்வேறு பெயர்களில் வழங்கப்படும் பல்வேறு மதுக்களையும், அதுவும் என்ன சொல்றது, கலப்படம் கலந்த மதுக்களை எல்லாம் உண்டு நம் உடலை நாசமாக்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய தமிழகத்தில். அதுக்கப்புறம் குளம், தொழிலுக்கு ஏற்ற மாதிரி குளம் வச்சிருந்தாங்களே ஐயா, எல்லாம் ஜாதி என்ற வேறுபாடு அன்னைக்கு இல்ல. என்ன இருந்துச்சுன்னா, ஜாதிங்கிறது கம்மியர், அதாவது அவர்கள் தொழிலின் அடிப்படையில இடையர், உழவர், ஏயினர், கம்மியர், குயவர், குறவர், மறவர், கூத்தர், கொள்ளர், தச்சர், பறவர், வணிகர், வேட்டுவர் என்று பல குளங்கள் தோன்றியது. இந்த குளங்கள்ல ஏற்றத்தாழ்வு கிடையாது, இந்த குளங்கள் திருமண சடங்குகள்ல ஏற்றத்தாழ்வு கிடையாது. விரும்பியவர்களை திருமணம் செய்து கொண்டு விருப்பம் போல் வாழ்ந்தார்கள். கல்விக்கு வரன், கல்வி சொல்லாம ஒரு பேராசிரியர் நான் முடித்தர முடியாது. ஒரு 2-3 மணித்துளிகள்ல நான் முடிக்க கூடிய தருவாயில் இருக்கின்ற காரணத்தில் இன்னும் ஒரு 5 மணித்துளிகளையும் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். பாலாஜி ஐயா, தமிழர்கள் கல்வியை பெரிதும் போற்றினார்கள், கல்வியினுடைய சிறப்பை அறிந்திருந்தார்கள். அதனால்தான் ஊர்தோறும் கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக கணக்காயர்கள் இருந்தார்கள் என்ற செய்தி பெற முடிகின்றது. இன்றைய கல்வியை நினைத்து பாருங்கள், எத்தனையோ கவிஞர்கள் எழுதுகிறார்கள் காசாகும் கல்வி என்கின்றார்கள், விற்பனையில் கல்வி என்கின்றார்கள். எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இன்றைய தமிழகம் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அன்றைய தமிழகத்தை பாராட்டுகின்றேன். கற்காதவர்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை ஊட்ட வேண்டும் என்ற சிறப்பை உணர்ந்திருந்தார்கள். அதனால் ஊருக்கு ஒரு கணக்காயரை நியமித்திருந்தார்கள், அவர்களின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். மாணவர்கள் கல்வி பயிலும் பொழுது எனக்கு ஆச்சரியமான ஒரு செய்தி கிடைச்சது. நேற்று நான் அதை படிக்கும் பொழுது நான் கண்டுபிடித்தேன், சங்க இலக்கியத்துல ஒரு சான்று கண்டுபிடிச்சேன். மாணவர்கள் கல்வி பயிலும் போது என்ன செய்வார்களாம், இறந்து உண்பார்களாம், சோறு இறந்து உண்டு வாழ்வார்களாம். இந்த செய்தியை குறுந்தொகையில் நான் பார்த்தேன். இறந்துண்ணும் வழக்கம் நிரம்பா மேனியோடு அப்படின்னு சொல்லி குறுந்தொகையில 33 பாடல மூன்றாவது வரியில இடம்பெற்றிருக்குதுங்க. அவர்கள் இறந்து உண்பதனால் மேனி வாடி போயிருக்குமாம் அந்த மாணவர்களுக்கு. எனவே உணவு நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம், குழந்தை கேட்டது கேட்காதது கேட்க போறது எல்லாத்தையும் வாங்கி வச்சோம். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போனோம்னா இன்றைய தமிழகத்துல நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். குழந்தைக்கு தனியே ஒரு வண்டி கொடுத்து தள்ளிட்டு போய் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் போட்டுட்டு வா அப்படின்னா அவன் என்ன செய்யறான், தொலைக்காட்சியில பார்த்த உயிர்கொல்லி தன்மையுடைய ரசாயனம் கலந்தது, அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வேதியியல் பொருள்கள் கலந்தது, இதை இந்த பாக்கெட்டுகளை எல்லாம் எடுத்து அவன் போட்டு கொண்டு வரான். இன்னைக்கு நாம அப்படி வச்சிருக்கிறோம், பள்ளியில சேருவதற்கு முன்னர் பிறந்தவனே பள்ளியில சீட்டு கேட்கறோம். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை, எளிய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்கள் குழந்தைகளுக்கு, ஏழ்மையை கற்றுக் கொடுத்தார்கள், உணவினுடைய அருமையை கற்றுக் கொடுத்தார்கள். 10 வகையான உணவு வாங்குறாங்க. ஹோட்டலுக்கு போனா, ஒரு உணவு விடுதிக்கு போனா, ஒரு கணவன் மனைவி தன்னுடைய குழந்தைக்கு இது வேண்டும் அது வேண்டும் 4-5 வகையான உணவுகளை வாங்கி அதுல ஒரு வாய் சாப்பிட்டு அந்த குழந்தை வச்சிருக்கு. யோசித்து பாருங்கள், உணவினுடைய அருமையை உணர்த்தி இருக்கிறார்கள் அன்றைய தமிழர்கள் குழந்தைக்கு. வறுமையை புகட்டி இருக்கிறார்கள், பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், ஆசிரியர்களை மதித்திருக்கிறார்கள், ஆசிரியர்களுக்கு வேண்டுவனவற்றை செய்து அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து அவர்களுக்கு பொருளாக தானியங்களை எல்லாம் வழங்கி அவர்கள் இரு என்று சொன்னால் இருந்து போ என்று சொன்னால் போய் இப்படியெல்லாம் பணிவாக நடந்து கொண்டு பணிவை கற்றிருக்கிறார்கள் ஆசிரியர்களிடம். ஆனால் இன்றைய மாணவர்களை நினைத்து பாருங்கள், ஒரு குழந்தை போய் இருக்குதாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு 5 ஆண்டுக்கு முன்னால நான் செய்தித்தாள படிச்சேன், ஒரு குழந்தை பக்கத்துல அவங்க வீடு பக்கத்துல
காவலர்கள் போலீஸாருடைய போலீஸ் ஸ்டேஷன். இந்த குழந்தை போய் சொல்லிச்சான், சார் எங்க அம்மா என்னை அடிக்கிறாங்க, எங்க அம்மாவை பிடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிச்சான். எந்த அளவுக்கு நாம் ஊட்டி கொண்டு இருக்கிறோம் என்று பாருங்கள். பெரியோர்கள் மீது மரியாதையை கற்றுக் கொடுக்கிறோமா? என்றைக்கு ஆசிரியர்கள் இடம் அடி வாங்குவதை மாணவன் நிறுத்தினானோ அன்றைக்கு அவன் குற்றங்கள் புரிவதற்கு தொடங்கிவிட்டான். அவனுக்கு அச்சம் போய்விடுகிறது, மரியாதை போய்விடுகிறது, பொறுப்புணர்வு போய்விடுகிறது. இதற்கெல்லாம் காரணமாக இன்றைய சூழல் இருக்கிறது. பழங்கால சூழலை நினைத்து பாருங்கள். தன்னுடைய குழந்தை பிச்சை எடுத்து உண்பதை எந்த தாயாவது தந்தையாவது இன்று விரும்புவோமா? அந்த காலத்தில் அப்படி செய்திருக்கிறார்கள். ஏன் என்று கேட்டால் அவனுக்கு வாழ்க்கையை உணர்த்தி இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது என்ன என்பதை சிறு வயது முதலே அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இறந்துண்ணும் வழக்கம் இருந்ததை படிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் கலைகள்ல பண்டைய காலத்துல ஓவியக்கலை, சிற்பக்கலை, இசைக்கலை, நாடகக்கலை என்று எல்லா கலைகளிலுமே சிறந்தவர்களாக விளங்கி இருக்கிறார்கள். மூன்று வகையான ஆடல் அரங்குகளை அமைத்திருக்கிறார்கள். 11 வகையான நாட்டியங்களை ஆடியிருக்கிறார்கள். பொருளாதாரத்துக்கு போயிருவோம், முக்கியமானது, அதை சொல்லாம போயிடக்கூடாது. பொருளாதாரம் என்பது சங்க காலத்துல விவசாயம் வந்து பொருளாதாரத்துக்கு மிக முக்கிய பங்கு வகித்துச்சு. இன்னைக்கும் வகிக்குது. ஆனா அதை நாம் போற்றி வளர்க்க வேண்டும். இயற்கையை பாதுகாக்கணும். மழை பெய்க்கிறது காரணம் இயற்கையை அழித்துட்டே வர்றோம். மழை பொய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயற்கையை நாம் அழிக்காமல் இருக்க வேண்டும். இயற்கையை பாதுகாக்க வேண்டும். மரங்களை நட வேண்டும். வீடு கட்டும் போது அதற்கான ஒரு அரை செண்டு இடமாவது வைத்து அதிலே 4-5 மரங்களை நட வேண்டும் என்று அரசாங்கம் ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருக்கு வீடு கட்டுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால்தான் நம் தமிழகம் இன்னும் இயற்கையான சூழலை அடைய முடியும். கடைசிக்கு மும்மாரி பெய்யவில்லை என்று சொன்னால் வருடத்திலாவது ஒரு 3 மாறியாவது நமக்கு பெய்யும் என்று நினைக்கின்றேன். எனவே பொருளாதாரம் எப்படி இருந்தது என்று சொன்னால் தொழில விவசாயம் மிக முக்கிய இடத்தை வகித்தாலும் நெசவு தொழில் இருந்தது, மீன்பிடித்தல் இருந்தது, தோல் தொழில் இருந்தது, அப்புறம் முத்து குளித்தல் இருந்தது, பன்னாட்டு வாணிகம் இருந்தது, அப்புறம் சுங்கவரி இருந்தது, குடிவரி இருந்தது. இன்னைக்கு மட்டும் GST இல்லைங்க, அன்னைக்கும் இருந்திருக்குது. எல்லாம் வரியின் பணங்களை கொண்டு என்ன செய்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் அரசு என்னெல்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கோயில்கள் கட்டினார்கள், நீர்ப்பாசனத்துக்கு கால்வாய் அமைத்து கொடுத்தார்கள், குளங்களை வெட்டினார்கள், பொது பணிக்காக அரசினுடைய பணத்தை எடுத்து அவர்கள் செலவு செய்தார்கள். இந்த வகையிலே அன்றைய காலகட்டம் இருந்தது. இன்றும் அப்படித்தான் இருக்கிறது. இருந்தாலும் பெருஞ்செலவாய் கொண்டிருக்கிறது. விவசாயம் பார்த்தீங்கன்னா நெல், வரகு, திணை, காணம், உளுந்து, சாமை, அவரை, மொச்சை, பயிறு, கரும்பு, உடன் பருத்தி வகைகளும், மூலிகை. மூலிகைன்னு சொன்னாலே நினைவுக்கு வருது. நம்ம நிறைய மூலிகையினுடைய பெயர்கள் நமக்கு தெரிவதில்லை. மூலிகையினுடைய மகிமைகள் நமக்கு தெரிவதில்லை. மூலிகையால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் தெரிவதில்லை. கீரையினுடைய வகைகள் தெரிவதில்லை. கீரையினுடைய பயன்கள் நமக்கு தெரிவதில்லை. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். வாணிகத்திலே மிகச்சிறந்தவர்களாக அயல் நாட்டோடு தொடர்பு வைத்த இருந்ததற்கு ரோமானிய நாணயங்கள் நமக்கு சான்றாக கிடைக்கின்றன. சீனா, மலேசியா, கிரேக்கம் மற்றும் சுமத்ரா போன்ற நாடுகள் எல்லாம் நம்மோடு வாணிக தொடர்பு வைத்திருந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க, நம்ம நாட்டிலிருந்து மிளகு, லவங்கம் முதலியவற்றை ஏற்றுமதியாக எடுத்துக்கொண்டு சென்றார்கள். வாசனை திரவியங்கள், விலை உயர்ந்த தந்தங்கள், அரிய வகையான மரங்கள், உயர் வகையான கற்கள், மாணிக்கம் போன்ற கற்கள், மருத்துவ முறைகள், மருத்துவ மூலிகைகள், இதனை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் ஏற்றுமதியாக. இறக்குமதியாக என்ன செய்தாங்க தெரியுமா? கண்ணாடி, அப்புறம் உலோக பாத்திரம், துணி வகைகள், இதெல்லாம் மதுபானங்கள், இதையெல்லாம் இறக்குமதி செஞ்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கே அப்படி தெரிஞ்சிருக்கிறோம். தமிழகம் பின்தங்காம என்ன செய்யும்? யோசித்து பாருங்கள். இது போல நம்முடைய தமிழகமானது அன்றைய காலகட்டத்தில் இருந்த நிலையும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற நிலையும் உங்களுக்கு என்னால் முடிந்த அளவு ஒரு சிறு உரையாக நல்கி இருக்கின்றேன். காலத்தினுடைய கட்டாயம் கருதி என்னுடைய உரையை நிறைவு செய்யும் தருவாயில் இருக்கின்றேன். நல்ல ஒரு வாய்ப்பினை எனக்கு இங்கே நல்கி இந்த 3 தேசிய கருத்தரங்கத்தின் நிறைவு நாளான 3 தமிழகம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு என்னை பணித்த கல்லூரியினுடைய துறை தலைவர் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், இந்த ஏற்பாடினை செய்து கொடுத்திருக்கக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும், இந்த இணைப்பிலே இருந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சியையும் அதனுடைய பழம்பெருமையினையும் செவிமடுத்து கொண்டு பொறுமையாக என் உரையை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஏதேனும் கலந்துரையாடல்கள் இருப்பினும், ஏதேனும் வினாக்கள் இருப்பினும் கேட்கலாம்.
அனைவருக்கும் நன்றி. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். என்னுடைய உரையை இதோடு நான் நிறைவு செய்கின்றேன். ஆமா நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. பங்கேற்பாளர்களை வினாக்கள் ஏதும் இருக்கும் கேட்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. அம்மா வணக்கம் சொல்லுங்க. ஐயா வணக்கம். அம்மா வணக்கம், நான் சிவகாசில இருந்து பேசுறேங்கம்மா. ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம். அம்மா சொல்லுங்க. கடைசியை முடிக்கும் போது வணக்கம்மா, கடைசியை முடிக்கும் போது சிறிய உரைன்னு சொல்லிருக்கீங்கம்மா. ஆமாங்க ஐயா. பயன்பாட்டு வரலாற்று பதிவுகள் நிறைய கொடுத்திருக்கீங்கம்மா. நாங்க நாளும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு தான். இன்னைக்கும் நல்ல சிறப்பு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நேரம் ஆரம்பத்துல சங்க காலத்தை தொட்டு இப்ப வரைக்கும் இந்த ரத்தம் கொடுக்க கொரோனாவுக்கு தயாரா இருக்காங்க வரைக்கும் ஏகப்பட்ட பாரி விஷயம் சொன்னீங்க. அதுவும் ராமநாதபுரம் அந்த பிராண்மலை சொல்லி ஏகப்பட்ட தரவுகள் தேடினீங்க. ரொம்ப நன்றிமா. இதுல ஒன்று மட்டும் கேட்டுக்கிறேன். தங்க தமிழகம் வந்து முதல் முதல்ல ஆரம்பிச்ச நீங்க அந்த எட்டு தொகை பத்து பாட்டுல எல்லாத்தையுமே தொட்டுட்டீங்க. சிறுபான்மையினர் படை, அப்புறம் குறுந்தொகை, கலித்தொகை எல்லாம் தொட்டிட்டீங்க. அந்த முத உள்ள ஐந்து இணைகள் அதை மட்டும் தொடாம விட்டுட்டீங்க. அதான் வேற ஒண்ணு இல்லமா. நான் சொல்லணும்னு நினைச்சீங்க இடையில மறந்துட்டு, நல்லபடியா நினைவுபடுத்துனீங்க. நம்முடைய வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாழை என்று வகுக்கப்பட்டது. அது எப்படி பகுக்கப்பட்டதுன்னா, அந்த இயற்கை சூழலுக்கு தகுந்த மாதிரி நிலங்களை பகுத்து கொண்டு, தெய்வங்களை வைத்துக் கொண்டு, நிலங்களை மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கறத செய்தி வந்து தமிழ் படித்த பேராசிரியர்கள் அனைவருக்குமே தெரியும் என்ற காரணத்தினால அப்படியே கொஞ்சம் வரலாற்று ரீதியா நேரம் கருதி அதை நான் விட்டுட்டேன். ஆனா இதை தொட்டு காட்டணும்னு நினைச்சேன். கேட்ட வினாவிற்கு பாலை அப்படிங்கறத பத்தி சொல்லணும்னு நான் நினைச்சேன். அன்றைய தமிழகத்துக்கும் இன்றைய தமிழகத்துக்கும் ஒப்பிட்டு காட்டுற இடத்துல பாலையை சொல்லணும்னு நினைச்சேன். மிக அருமையான வினா, ரொம்ப நன்றி நீங்க இந்த வினாவை கேட்டதுக்கு. ஒரு வாய்ப்பு கிடைச்சது. விவசாய உணவு நம்ம நிலம் வந்து திருச்சியில இருந்து ஆந்திர பிரதேசம் வரைக்கும் சோழர்கள் தான் முதல் முதலா விவசாயம் சொல்லி ஒரு கருத்து பதிவு பண்ணீங்கம்மா. அல்லங்க, அந்த பகுதியிலேயே மட்டும் சொல்லலைங்க. நம்ம தமிழகத்துல விவசாயத்தை வந்து அவங்கதான் அறிமுகப்படுத்தினாங்கன்னு வரலாற்றுல பதிவு செய்திருக்குது. அதனால எனக்கு அவங்களோட ஆட்சி காலம் ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னேன். சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதான் மருத நிலங்கிறது வந்து அங்கிருந்து ஆரம்பமாகுதா அப்படிங்கறதுக்காக ஒரு ஐயம்மா, வேற ஒண்ணு இல்லம்மா. சரிங்க சரிங்க சரிங்க, நல்ல வினா. இப்போ பாலை நிலத்தை வந்து நான் ஒப்பிடணும்னு நினைச்சேன். ஐயா கேட்டாங்க, ரொம்ப நன்றி. என்ன நினைச்சேன்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையில குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் தோன்றி பாலை என்னும் படிமம் கொள்ளும் அப்படிங்கிற அந்த இதை என்ன தொட்டு காட்டணும்னு நினைச்சேன். என்னன்னா, பாலை நிலம்னு ஒரு தனி நிலம் கிடையாது. குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் வந்து இயற்கையாகவே விவசாயம் குன்றி ரொம்ப வறுமை அடையும் போது அது பாலைன்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொன்னோம். அப்ப அந்த பாலை நிலத்துக்கு வந்து ஆரலை கல்வர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கருப்பொருள்ல மக்கள் வந்து ஆரலை கல்வர்கள். அந்த அந்த காலத்திலையும் ஏன் ஆரலை கல்வர்கள் உருவானாங்க அப்படின்னா, வறுமை வந்த பொழுது தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக திருடினார்கள், கல்வர்களாக மாறினார்கள். இன்றைக்கும் வறுமை வரும்போது கல்வர்கள் நிறைய பேர் மாறித்தான் வருகிறார்கள் இன்றைய தமிழகத்திலும். அதனால் வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் நம் நாட்டை விட்டு என்ற செய்தியை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஐயா அவர்கள் நல்ல வேலையாக அதை நினைவுபடுத்தி விட்டார்கள். நன்றி ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். 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 என்னோட பேர் சுந்தரேசன், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு ஒரு சில சந்தேகங்க கல்வியாளர்கள்ட்ட உங்கள்ட்ட கேட்கலான்னு பாக்குறேன். எல்லாருக்குமே பொதுவான கேள்விதான். இந்த யவனர் சிலப்பதிகார காலத்துல இருந்து சொல்லலாம், நம்ம சங்க காலத்துல இருந்து சொல்லலாம், இந்தியாவிற்கு வந்து வாணிபத்திற்கு வந்தார்கள். யவன பெண்கள் வந்து அந்த புறத்துல வந்து மொழி தெரியாத காரணத்துல அரசியலுக்கு துணை பெயராகவும் கண் தெரியாதவர்களாகவும் வைத்துக் கொண்டு அவங்களை பெண்களாக வைத்திருந்தார்கள் வரலாறுல நம்ம படிச்சிருக்கோம். இப்ப ஆந்திரபாலஜின்னு சொல்லுவாங்க, மானிடவியல் வரலாற்று வியல பார்க்கும் போது, இப்ப வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய எச்சங்கள் இன்னும் கோவால இருக்குது.
அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஸ்பானியர்கள் வந்தாங்கன்னா அவங்களுடைய எச்சங்கள் இன்னும் சாந்தோம் இந்த மாதிரி இடத்துல கூட இந்தியாவில இருக்குது. பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்கன்னா அவங்க இதுவும் இருக்குது. இந்த யவனர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க, தமிழ்நாட்டுல வந்தாங்க அப்படின்னா இலக்கியத்துல இருக்க நம்ம ஏராளமான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம். அவர்களுடைய எச்சங்கள் ஏன் தமிழகத்தில் எந்த இடத்திலும் தற்பொழுது காணப்படவில்லை, அவருடைய வரலாறு என்ன ஆனது, அவருடைய சந்ததியர்கள் என்ன ஆனார்கள், இது குறித்து ஏன் தமிழ் கூறும் நல்லுலக பெரியவர்கள் ஆய்வு மேற்கொள்ளவில்லை, யாராவது பதில் கூற முடியுமா? நான் கேக்குறவங்க புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சமீபத்துல படிச்சதுங்க, அதாவது ராபர்ட் கிளைவ் காலத்துல வந்து அங்க பிலிப்பைன்ஸ்ல வந்து ஒரு போர் நடக்குது, மணிலாவை கைப்பற்றிருக்கு. அப்ப இங்க இருந்து பிரிட்டிஷ் படைகள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சின்ன கண்டிஜன் ஒரு 200-300 பேர் அனுப்புறாங்க. ஆனா அது வந்து லண்டன்ல வந்து அது ஸ்பானியர்களுக்கும் இவங்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் உடன்படிக்கை வந்த உடனே போரை நிப்பாட்டிடுறாங்க மணிலா முற்றுகைய. அப்ப ராபர்ட் கிளைவுடைய படை வீரர்கள் வந்து திரும்பி வர சொல்றாங்க தமிழர்களை. ஆனா பிலிப்பைன்ஸ் நாட்டு மீதும் பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண்கள் மீதும் கவரப்பட்ட ஒரு தமிழினம் அப்படியே அங்க வந்து நின்று போயிடுச்சு. இன்னும் தமிழ் பேசுற தமிழ் பெயர் தமிழ் பேசாத தமிழ் பெயர் கொண்ட மக்கள் மணிலால ஒரு பகுதியில இருக்கிறாங்க, வியட்நாம்ல இருக்கிறாங்க. இந்த மாதிரி யவனர்கள் இங்க வந்திருக்காங்க, படை வீரர்களை வந்திருக்காங்க, வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க, சுங்கச்சாவடியில இருந்திருக்காங்க. அந்த எச்சங்கள் ஏன் கிடைக்கவில்லை? நம்ம இலக்கியத்துல மட்டும் வர்ற சான்று சொல்றமே. ஆமா, ஏன் அந்த ஆய்வுல அறிஞர்கள் போகவில்லை? நான் ஒரு சாதாரண தமிழனுங்க, எனக்கு வந்து ஒரு அறிவு அறிவு சார்ந்த ஒரு பதில தமிழ் சான்றோர் சொல்லுங்க. சான்றோர்கள் கேள்வி கேட்கும் பொழுதுதான் எங்களை மாதிரி பேராசிரியர்கள் விளக்கம் அடைய முடிகிறது. நான் என்னுடைய அறிவுல என்ன நினைக்கிறேன்னா, வரலாறு எழுதும் பொழுது எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன், வரலாறு அப்படியே இருந்தது இருந்தபடியே எழுதினார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம், சில விஷயங்கள் விடுபட்டு இருக்கலாம், சில விஷயங்களை மிகைப்படுத்தி கூட சொல்லி இருக்கலாம் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த வகையில இந்த யவனர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப அடிமைகளை போல பயன்படுத்தப்பட்ட காரணத்தினால வரலாற்றில் அதிகமா பதிவு செய்யாம இருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஐயம் எனக்கு இருக்குதுங்க ஐயா. உலக அளவுல யவனர்கள் தானே, யவனங்கிறப்ப இருக்கிற லாட்டின் இட்டாலி உலகம் முழுவதும் அவங்கதான் இருக்காங்க. கிறிஸ்டபர் கொலம்பஸ்ல இருந்து எல்லாம் அவங்கதான், அமெரிக்கா கண்டுபிடிச்சலாம் அவங்கதான், பல இதை வந்து அவங்க கோபர்னிக்கஸ்ல இருந்து எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி வந்து, நம்ம தமிழ்நாட்டுல வந்து கிடைக்கிற காசுகள் யவனர் கிரேக்க காசுகள்லாம் செம்பு வெள்ளி இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த காசுகளா தான் கிடைக்கிற ஒழிய தங்கத்தினால் கிடைத்த காசுகள்லாம் வட இந்தியாவில தான் கிடைச்சிருக்கு. இது ஏன் நான் சொல்றேன்னா, திரும்ப திரும்ப சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு சான்று சொல்லியும் இலக்கிய ரீதியா சொல்லியும் பழந்தமிழ் இலக்கியத்துல சொல்லியும் சுத்தமாவே ஒரு சின்ன சோடு கூட இப்ப இல்லையே அப்படிங்கறதான் என்னுடைய கேள்விங்க. இப்போ நம்ம கீழடி ஆய்வுல கண்டெடுத்ததுல சொல்லியிருக்காங்க இல்லைங்கய்யா, என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ கீழடி ஆய்வு நடத்தினதுல தங்க நாணயத்துல வந்து பெண்கள் உடைய பெயர்கள் இருப்பதாகவும், யாதவ குல பெண்களை போல அந்த பசுமாடுகள் இருப்பது போல தங்க நாணயம் கிடைத்திருப்பதாக கொஞ்சம் நம்மளுடைய அந்த ஆய்வுகள் சொல்லியிருக்கிறாங்க ஐயா. நீங்களே பதில் சொல்லிட்டீங்க, நம்மளுடைய சான்று இருக்கிற மாதிரி. நான் கேக்குற கேள்விங்க, அந்த குப்தர்கள் காலம் அந்த வட இந்தியால வந்து யவனர்களுடைய தங்க காசை கிடைச்சிருக்கு, ஏன்னா ஓரளவுக்கு அந்த பகுதியில இருந்தா நமக்கு வர்றாங்க இந்தியாவுக்குள்ள இந்த சில்க் ரூட்டிங் வர்றப்ப. ஆனா நம்ம இதுல வந்து தென் தமிழ்நாட்டிலேயே எங்கேயோ அதிகமான தங்க காசுகள் கிடைக்கலங்க. ஆனா இப்ப நம்ம பக்கத்துல இருக்கிற இந்த வெள்ளலூர்ல கூட வந்து கிடைச்சு வந்து வெள்ளி காசுகள் செப்பு காசுகள் தான் கிடைச்சிருக்கு. நான் இதை வந்து எது கேக்குறேன்னா, இதை வந்து ஒரு தரம் தாழ்த்து சொல்றக்காண்டி கேட்கல, அறிஞர் பெருமக்கள் இதுக்குரிய பதில வந்து ஆய்வு செஞ்சு சொன்னீங்கன்னா அது வந்து எதிர்கால சந்ததியினருக்கும் என்ன நடந்தது வரலாற்றும் இருக்கும் ஒரு பதிலா கிடைக்கும் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப சங்ககால பாடல்களையும் வள்ளுவரையும் கம்பனையும் படிக்கிறத விட
நம்மளுடைய பின்புலம் என்ன, நம்ம வரலாற்று என்ன, நம்ம நாட்டுல வந்த வரலாறு ஏன் மாற்றப்பட்டதா இல்ல மாறியதா என்ன காரணம் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும்ல நீங்கெல்லாம். கட்டாயம் அங்கையா, கட்டாயம் அங்கையா. நம்மளுடைய அந்த அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை சந்தித்து நிச்சயமா இந்த கேள்வியை நான் வந்து கேட்கிறேங்க ஐயா. ஏன்னா எதனால தங்க நாணயங்கள் இப்ப கீழடியில கிடைச்சிருக்குதுன்னு சொல்றாங்க, பட் நீங்க சொல்ற மாதிரி ஏன் யவனர்கள் பத்தின குறிப்புகள் அப்படிங்கிறதும், அப்புறம் அவர்களுடைய தங்க நாணயங்கள் ஏன் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதும் இனி வரக்கூடிய நம்மளுடைய ஆய்வுக்கு அது ஒரு ஒரு பொறுமையாக இருக்கும் ஐயா. இந்த வினா வந்து எதிர்கால ஆய்வு மேற்கொண்டு நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்த செய்திகளை தெரிந்து கொள்வதை விட ஒரு ஒரு நம்மளுடைய ஆதாரத்தை நாம் தேடி ஆய்வுக்கு உட்படுத்தினா நல்லா இருக்கும் தாங்க ஐயா நானும் விரும்புறேன். இதுல நிறைய ஆய்வு மாணவர்களும் இருக்கிறார்கள், இது போன்ற ஆராய்ச்சியில் அவர்கள் ஈடுபட வேண்டும். எங்களை போன்ற பேராசிரியர்களும் வழிகாட்டும் பொழுது முனைவர் பட்டம் போன்றவற்றுக்கெல்லாம், இளநிலை முனைவர் பட்டத்துக்கெல்லாம் வழிகாட்டும் போது இது போன்ற தலைப்புகளை கொடுத்து அவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தினால் இதற்கான வினாக்கள் கிடைக்கும் என்று, விடைகள் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் ஐயா. நன்றி, ரொம்ப நன்றிங்க. சரி, நன்றி ஐயா. சுந்தரேசன் ஐயா, சுந்தரேசன் ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. எங்களுக்கு இந்த ஒரு ஆய்வு சிந்தனையை வச்சிருக்கீங்க, கண்டிப்பா இதுக்குரிய வந்து பதில நாங்க கண்டுபிடிக்க முயற்சிப்போங்க. நன்றிங்க. அம்மா வணக்கம். பேசுறாங்க, வணக்கம் ஐயா, சொல்லுங்க. எனது பெயர் பா முத்துப்பாண்டி. சொல்லுங்க ஐயா, வணக்கம். கடையல் வள்ளல்கள் பத்தி நீங்க குறிப்பிட்டீங்கம்மா, அதுல பாரிய பத்தி நல்லா சிறப்பா சொன்னீங்க. நான் சொன்ன போதே சொன்னேன், நேரம் கருதி குறைச்சிட்டேன். பாரிய எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த பரம்பு மலையை வந்து அவன் தன்னுடைய மக்களை அவ்வளவு நல்லா பாதுகாத்தானுங்கிற அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா ஒரு அரசனுடைய கடமை வந்து தன்னுடைய நாட்டு மக்களை வந்து கொடுமைப்படுத்தாம அவர்களை அவர்களை ஒரு தன்னுடைய குடை கீழே நிழல் கீழே பத்திரமா வச்சு பாதுகாக்கணும், தன்னுடைய இமைக்கு கீழே வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால எனக்கு அந்த பாரியினுடைய அந்த மலை வந்து அவன் அவ்வளவு வளமா வச்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் அவர் கொஞ்சம் சொன்னேன். ஒரு ஐயம் சொல்லுங்க. சு வெங்கடேசன் ஐயா அவங்க வந்து வேல் பாரி அப்படிங்கிற நூல்ல வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கின்ற ஒரு குண்டுதே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாரி வாழ்ந்த மலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான் மலைய சொல்றாங்க, ஆனா இந்த இது ரெண்டும் வேறுபட்டதா இருக்கிறது. இதுல வந்து எது உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. அது நம்ம ஒரு ஐயம், அது நம்ம ஏதாவது ஒரு சான்று வச்சுதான் நம்ம பாக்கணுங்க. ஏதாவது ஒரு சான்று ஆதாரம் வச்சு இப்ப ஐயா சொல்றதுக்கும் வேல்பாரியில சொல்றதுக்குமே இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த ராமநாதபுரம் இதுக்கும் ஏதாவது ஒரு அகச்சான்றுகள் வந்து இருக்குதான்னு தேடி பாக்கணுங்க. அப்ப எதுல வந்து அகச்சான்று நமக்கு கிடைக்குதோ அதுதான் வந்து சரியானதா இருக்கும், விடயமா இருக்கும் நினைக்கிறேன். சரிங்கம்மா, நன்றிம்மா. பாரி பத்தி சொல்லும் போது நான் பாரி பாரி என்று பலவ ஏத்தி ஒருவர் புலவர்னு அந்த பாடல் சொல்லலாம்னு நினைச்சேன். நேரம் இல்ல, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க முடியல என்னால. ஓரளவுக்கு ஆய்வு செய்து ஓரளவுக்கு தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன், ஏன்னா நேரம் ரொம்ப குறைவு. இந்த ஒரு பெரிய தலைப்பு, 2-3 மணி நேரங்கள் பேசக்கூடிய ஒரு அமர்வே நிகழ்த்தக்கூடிய ஒரு தலைப்பு, அதுல வந்து ஒரு மணி நேரம் என்பது எனக்கு வந்து மிக குறைவாகத்தான் கிடைச்சது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க சொன்ன இந்த வினாவுக்கு வந்து ஏதாவது ஒரு அகச்சான்று இருக்குதா, வரலாற்று ஆதாரங்களை விட அகச்சான்றுதல்னா பாடல்களாகவோ அந்த மாதிரி ஏதாவது அங்க ஏதாவது கல்வெட்டுகள் இருக்குதா, இல்ல அது பத்தின ஏதாவது செய்திகள் செப்பேடுகள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்களா, அதனுடைய அளவு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, 2450 அடி உயரம்னு அளவு சொன்னாங்க வந்து எந்த இடத்துல அப்படிங்கறது எங்க குறிப்பிட்டிருக்கிறாங்களாங்கிறது நம்ம தேடிதான் பாக்கணும் ஐயா. பாக்கலாம் அதுல அப்படிங்கறது. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிமா. அதே மாதிரி பிரான் மலை அப்படிங்கறது வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துலதாம்மா இருக்கு. ரொம்ப நன்றிமா, அருமையான உரை. இத நிறைய தகவல்களை சொன்னீங்க, நிறைய தகவல்கள்லாம் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து எங்க மாணவர்களுக்கு நாங்க கண்டிப்பா கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிமா, அருமையான உரை, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றிமா. நன்றி. அம்மா வணக்கம். தவறானைக்குன்னா ஒரு செய்தி. வணக்கம் சொல்லுங்க ஐயா. சுந்தரேசன், நீங்க சொன்ன அந்த பிரான் மலை இருக்கிறீங்களா, சகோதரர் சொன்ன மாதிரி அது வந்து பனமராவதிக்கு பக்கத்துல, குட்டாம்பட்டிக்கு பக்கத்துல இருக்கு. நான் அங்க அடிக்கடி போயிருக்கேன். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்க வந்து இந்த கந்திரின்னு சொல்லுவாங்க, அதாவது பலிகூட, அதாவது முந்தி பண்டைய காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா, நம்ம இந்த மலேசியா சிங்கப்பூர் வியட்நாம் போகின்ற எல்லாரும் குடும்பம் ஒன்னா சேர்ந்து பிரான் மலையினுடைய மேல் பகுதியில போவாங்க.
போய் அங்க இருந்து அங்க இருக்கிற மலையாண்டின்னு ஒரு சாமி இருக்காரு, அவருக்கு வந்து படையல் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கப்பல் பயணத்தை நாகப்பட்டினம் அந்த வழியா வந்து துவங்குவாங்க. அதனால அந்த பாரம்பரியம் இப்பவுமே இங்க நடந்துட்டு இருக்கு. 3 வருஷத்துக்கு ஒரு நாங்கெல்லாம் இங்க போறோம். பாதை எப்படின்னா நடந்துதான் போகணும். அதை தலையில தூக்கிட்டு வர்றதுக்கு சாமா கொண்டு போறதுக்கு எல்லாருக்குமே ஆட்கள் கீழே கிடப்பாங்க. கீழே ஒரு மலையாண்டி கோயில்னு ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்கு. அது நடுப்பகுதியில இந்த படையல் சாமி கும்பிடுறது நடக்கும். அங்கிருந்து ரொம்ப பீக்கா நீங்க சொல்ற இடத்துக்கு மேல போனீங்கன்னா ஒரு சுனையும் ஒரு குகையும் இருக்கு. அங்கதான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரன் வந்து வெள்ளைத்துறை வந்து தங்கி பதுங்கி இருந்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. அருமையான சுனை இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு மேல ஏறி போனோம். அந்த பரம்பு மலையினுடைய மேல ஏறி பாத்தீங்கன்னா கபிலர் கூறுற மாதிரி அந்த அந்த ஒரு ஏரியா தான் வந்து அந்த ஏரியாலே ஒரு செழிப்பான ஏரியா. சிலைக்கும் தண்ணி வசதி இல்லை, நிலத்தடி நீர் தான். அருமையான தென்னந்தோட்டங்கள் விளைநிலங்கள் இருக்கிறதுக்கு ஒரு சான்று இப்பொழுதும் பிராண்மலை போய் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். சிவகங்கை மாவட்டத்தில் பொன்னமராதி கொட்டாம்பட்டிக்கு அருகில் இருக்குங்கிறது ஒரு செய்திக்காண்டி சொல்றேன். சரிங்க. இல்ல இல்ல, இன்னொன்னு செய்தி என்னன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற அந்த பிரான்மலை தான் நீங்க சொல்றது வந்து சரியாக இருக்குங்கிற முடிவுக்கு நானும் ஏற்றுக்கொள்றேன். காரணம் என்னன்னா, அந்த பரம்பு மலையில பாரி இருக்கும்போது போறதுக்கு வழித்தடமே இருக்காதாம். மிக குறுகிய பாதை தான் இருந்ததுன்னு சொல்லி சாமி சொல்றாங்க வரலாறுல. சோ அவன் கஷ்டப்பட்டுதான் அந்த மலை மேல போகணும். அது அந்த மலையில போய் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய பாதை தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அந்த மலை பிரான் மலைங்கிறது தான் பரம்பு மலையா இருக்கலாம். அதான் நான் சொன்னேன், ஏதாவது ஒரு வரலாற்று சான்ற ஆதாரம் கொண்டுதான் தெளிவுக்கு வர முடியும் அப்படின்னு. நீங்க சொல்றதன் மூலமாக அதுவாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த மலைக்கு ரொம்ப கடினப்பட்டு தான் போக முடியும்னு சொல்லி வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப குறுகிய பாதையா இருக்குன்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சோ அதுவாக இருக்கலாம். அது ஆய்வுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும் என்று இன்னொரு ஐயா கேட்கும் போது நான் சொன்னேன். நன்றிங்க. நன்றிங்க. பரணாமணியா முடிச்சிடலாமாங்க? பரணாமணியா முடிச்சிடலாமாங்க? தேசிய கருத்து நிறைவு பண்ணிருங்க. இறுதியாக நிகழ்வுக்கு நன்றி விரை ஒருங்கிணைப்பாளர் முத்துக்கிரங்கன் ஐயா வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். மதுரை யாதவர் கல்லூரி தமிழ் உதவி ஆய்வையின் சார்பாக நடைபெறும் 3 நாள் இணையவழி தேசிய கருத்தரங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி. 3 நாள் கருத்தரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்ற எங்களை துடிதுப்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் உயிராய் மையத்தின் துணைத்தலைவர் அருமை அண்ணன் ஆத்தா பரந்தமன் ஐயா அவர்களுக்கு நன்றி. மதுரை யாதவர் கல்லூரியில் தமிழ் உதயம் நடத்தும் 3rd தேசிய கருத்தரங்கில் 3rd கருத்தரங்கம் தமிழகம் என்ற தலைப்பில் அன்றைய தமிழகம், இன்றைய தமிழகம், அன்றைய கால சூழல், இன்றைய கால சூழல், இப்படி இந்த பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் அருமையான உரையிலே பள்ளி குறித்த கோவை கோ கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறையின் இணை பேராசிரியர் வசந்தி மலா அம்மா அவர்களுக்கும் நன்றி. யாதவர் கல்லூரி தமிழ் உதவி மையம் தேசிய கருத்தகத்திற்கு கருத்தகத்தை முழுவதுமாக வலைதளத்தில் பதிவு செய்து கொடுத்த எனது கல்லூரியின் கணிதத்துறையின் துறைத் தலைவர் முனைவர் அழகப்பன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. இக்கருத்தரங்கில் முழுவதுமாக இருந்து ஒருங்கிணைப்பாக செயல்பட்ட முனைவர் கோலாட்சி ஐயா அவர்களுக்கும் நன்றி. 3 நாள் கருத்தரங்குக்கும் முழு ஒத்துழைப்பு நல்கிய எனது துறை சார்ந்த அனைத்து பேராசிரியர் அவர்களுக்கும் நன்றி. இணைவெளி தேசிய கருத்தரங்கத்தில் 3 நாளும் எனது கல்லூரி சேர்ந்த பிறத்துறை பேராசிரியர்கள் எல்லாரும் அனைவரும் பங்கேற்ற பேராசிரியர் அனைவர்களுக்கும் நன்றி. முறையாக இக்கருத்தரங்கத்தில் 3 நாளும் கலந்து கொண்ட பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், ஆய்வு மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.